மகாதேவ் பெட்டிங் ஆப் மோசடி சம்பவம் தொடர்பாக சென்னையில் கூரியர் நிறுவன ஊழியர் ஒருவரை கடத்திய 4 பேரை காவல்துறையினர் கைது செய்திருக்கிறார்கள். சினிமா பாணியில் நடந்த சேசிங் சம்பவம் தொடர்பாக இப்போது நாம் பார்க்கலாம். மகாதேவ் பெட்டிங் ஆப் மூலம் போக்கர், டிராகன் டைகர், விர்ச்சுவல் கிரிக்கெட், டீம் பார்ட்டி உள்ளிட்ட பல ஆன்லைன் கேம்களில் முகவர்கள் மூலம் பணம் முதலீடு செய்ததில் மோசடி நடந்தது பரபரப்பை ஏற்படுத்தியது. 5,000 கோடி ரூபாய்க்கு மேல் சட்டவிரோத பண பரிமாற்றம் இந்த செயலிகள் மூலம் நடந்திருப்பதையும் அமலாக்கத்துறை கண்டுபிடித்தது. இந்த நிலையில் மகாதேவ் செயலி உரிமையாளர்கள் கைது செய்யப்பட்டனர். சென்னையிலும் பல்வேறு முகவர்கள் கோடிக்கணக்கான ரூபாய்களை இந்த செயலியில் முதலீடு செய்ததாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் செயலி முடக்கப்பட்டதால் பணம் கட்டிய பலரும் ஏமாற்றம் அடைந்துள்ளனர். இந்த செயலியின் முகவராக குஜராத் மாநிலத்தைச் சேர்ந்த பிரகேஷ் செயல்பட்டதாக கூறப்படுகிறது. இவர் சென்னை சவுகார்பேட்டை மின்ட் தெருவில் கொரியர் நடத்தி வருகிறார். அவரது அலுவலகத்தில் குஜராத்தைச் சேர்ந்த ராகுல் என்பவர் கடந்த 3 மாதங்களாக வேலை செய்து வந்துள்ளார். இந்த நிலையில் தியாகராய நகரில் ஒருவரிடம் இருந்து 20 லட்சம் ரூபாய் வாங்கி வருமாறு ராகுலை பிரகேஷ் அனுப்பி வைத்துள்ளார். பணம் வாங்க சென்ற ராகுல் நீண்ட நேரமாக திரும்பாத நிலையில் பிரகேஷை தொடர்பு கொண்ட மர்ம நபர்கள் சிலர் ராகுலை தங்கள் கடத்தி வைத்திருப்பதாக தெரிவித்துள்ளனர். மகாதேவ் செயலியில் பிரகேஷ் மூலமாக முதலீடு செய்ய கொடுக்கப்பட்ட 20 லட்சம் ரூபாயை தந்தால் ராகுலை விடுவிப்பதாக கூறியுள்ளனர். பண முதலீடு விவகாரத்தை கூறியதால் கடத்தியவர்கள் யார் என்று பிரகேஷுக்கு தெரிந்த நிலையில் அவர் உடனே யானைக்கவுனி காவல் நிலையத்திற்கு வந்து கடத்தல் விவரத்தை கூறி புகார் அளித்துள்ளார். இதனையடுத்து யானைக்கவுனி போலீசார் தனிப்படை அமைத்து ராகுலை மீட்கவும் கடத்தல்காரர்களை பிடிக்கவும் வியூகம் வகுத்தனர். போலீசார் பிரகேஷை அருகில் வைத்துக் கொண்டு கடத்தல்காரர்களிடம் பேரம் பேசியுள்ளனர். அப்போது 20 லட்சம் ரூபாய் பணம் இல்லை என்று தெரிவித்ததால் 5 லட்சமாவது கொடுக்க வேண்டும் என கடத்தல்காரர்களிடம் மிரட்டியுள்ளனர். இதனிடையே கடத்தல்காரர்கள் எங்கு பதுங்கி இருக்கிறார்கள் என்பதை சைபர் கிரைம் போலீஸ் உதவியுடன் டவர் லொகேஷனை வைத்து தேடி வந்தனர். இதற்கு நேரம் தேவைப்பட்டதால் பிரகேஷை வைத்து கடத்தல்காரர்களிடம் நீண்ட நேரம் பேரம் பேச வைத்துள்ளனர். மழை பெய்து வருவதால் ஏடிஎம்மில் இருந்து பணம் எடுக்க முடியவில்லை என்று பிரகேஷ் கூறியதும் அதனை நம்பாமல் வீடியோ காலில் வரவேண்டும் என்று கடத்தல்காரர்கள் தெரிவித்துள்ளனர். அவர் உடனே காவல் நிலைய வாசலிலேயே மழை பெய்யும் காட்சியை வாட்ஸ்அப் வீடியோ கால் மூலம் காட்டியுள்ளார். அதேபோல் செயல்படாத சில ஏடிஎம்களையும் காட்டி கடத்தல்காரர்களை போலீசார் நம்ப வைத்துள்ளனர். சினிமா பட பாணியில் ஒருபுறம் கடத்தல்காரர்களிடம் பிரகேஷை வைத்து பேசியபடியே மறுபுறம் குற்றவாளிகளை கண்டுபிடிப்பதிலும் தீவிரம் காட்டிய போலீசார் பூந்தமல்லி அருகே உள்ள நசரத்துப்பேட்டையில் கடத்தல்காரர்கள் இருப்பதை கண்டுபிடித்துள்ளனர். தொடர்ந்து போலீசார் விரைந்து சென்று அதிரடியாக ராகுலை மீட்டதோடு கடத்தல்காரர்கள் 4 பேரையும் கைது செய்தனர். கடத்தலுக்கு பயன்படுத்திய காரையும் பறிமுதல் செய்துள்ளனர். தொடர்ந்து கைது செய்யப்பட்ட 4 பேரிடம் போலீசார் விசாரணை நடத்தியதில் அவர்கள் தெலுங்கானாவைச் சேர்ந்த உதயசங்கர், ஜிம் பயிற்சியாளர் மகேஷ், சாய்காந்த் ரெட்டி, மந்தூரி மகேஷ் என்பது தெரியவந்தது. இவர்கள் நால்வரும் மகாதேவ் செயலியில் கிரிக்கெட் சூதாட்டத்திற்காக முகவர்களாக உமேஷ் சந்தர் மற்றும் அவரது நண்பரான பிரகேஷ் ஆகியோரிடம் பணம் கட்டி ஏமாந்துள்ளனர். இதனால் பிரகேஷை கடத்தி மிரட்டி பணத்தை வாங்க திட்டமிட்டவர்கள் மும்பையிலிருந்து உமேஷ் சந்தர் என்பவர் தங்களிடம் 20 லட்சம் ரூபாய் பணம் கொடுக்க சொன்னதாக கூறி நம்ப வைத்து அவரை தியாகராய நகருக்கு வரவழைத்துள்ளனர். அதனை நம்பி பணத்தை வாங்க வந்த ராகுலை கடத்தி சென்றதாக கடத்தல்காரர்கள் விசாரணையில் கூறியதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். இதனையடுத்து கடத்தலில் ஈடுபட்ட தெலுங்கானாவைச் சேர்ந்த 4 பேரையும் யானைக்கவுனி போலீசார் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். குமுதம் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் பிரதீப் குமாருடன் செய்தியாளர் சுப்பிரமணியன்.